ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10 லட்சம் அப்படின்னு முதல்வர் சொன்னதுமே இப்ப வாயடிச்சு போயிருக்காங்க எல்லாரும். அப்படி என்ன அறிவிப்பு அவர் வெளியிட்டிருக்காரு, யாருக்கு அப்படிங்கறத பற்றி இந்த வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சமீப காலமா பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்து வருது. தமிழக அரசு மக்களுடைய கோரிக்கைக்கும் நிவாரண நிதினு சொல்லி நிறைய விஷயங்களை ஒவ்வொரு மக்களுக்கும் உதவுற வகையில செய்து வராங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா கொரோனா காலத்துல கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுமே ஒவ்வொரு குடும்பத்துக்குமே 4000 பணம் எல்லாம் கொடுத்தாங்க, நிறைய உதவியும் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, கொரோனா நிவாரண பொருட்கள் எல்லாம் நிறைய இடங்கள்ல வந்து நிறைய விஷயங்களை இப்படி செய்திருக்காங்க. அந்த வகையில இப்ப ஒரு விஷயம் நடந்திருக்கு. இலங்கையில கடற்படை தாக்குதலால் பலியாயிருக்காரு ஒரு மீனவர். இவருடைய குடும்பத்துக்கு 10 லட்சம் நிவாரணம் வந்து தமிழக அரசு கொடுத்திருக்காங்க. எப்படி இது நடந்துச்சுன்னா, இலங்கை கடற்படையினரின் தாக்குதலால் பலியாயிருக்காரு கோட்டைப்பட்டினம் மீனவர் ராஜ்கிரண். இவருடைய குடும்பத்துக்கு தான் 10 லட்சம் நிவாரணம் கொடுத்திருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் விசைப்படகு மீன்பிடி இறங்கு தளத்துல இருந்து 118 விசைப்படகுகள்ல மீனவர்கள் கடந்த திங்கட்கிழமை அன்னைக்கு கடலுக்கு மீன் பிடிக்க போயிருக்காங்க. எஸ் சவுந்தரராஜன் அவருடைய சொந்தமான படகுல ராஜ் மகன் ராஜ்கிரண், சுதாகர் மகன் சுகந்தன், அருளானந்தன் மகன் சேவியர் இவங்க 3 பேரும் போயிருக்காங்க. 17 நாட்டிகள் மைல் தொலைவுல செவ்வாய்க்கிழமை மீன் பிடிச்சிருக்காங்க. அப்பதான் அங்க வந்திருக்காங்க இலங்கை கடற்படையினர். மீனவர்களோட படக மோதினதுனால மீனவர் ராஜ்கிரண் கடல் உயிரிழந்துட்டாரு, மூழ்கி. இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக முதல்வருக்கு வந்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் வந்து ஒரு கடிதத்தை எழுதினாரு. இந்த நிலையில மீனவர் ராஜ்கிரண் அவருடைய குடும்பத்துக்கு முதல்வர் பொது நிவாரண நிதியில இருந்து 10 லட்சம் கொடுக்கறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. இப்படி வந்து இந்த அறிவிப்பு வெளியானதும் ரொம்பவே எல்லாரும் பாராட்டி இருக்காங்க. நிறைய பேர் வந்து என்னென்னமோ கருத்தெல்லாம் சொல்லி வராங்க. இவங்களுக்கு நீங்க வந்து குறைவா கொடுத்தீங்க, அவங்களுக்கு அதிகமா கொடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம். எது எப்படியோ மக்கள் வந்து ஒரு பிரச்சனையில இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இப்ப முதலமைச்சர் செய்து வராரு. இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிவாரண நிதி எல்லாம் கொடுக்கறது எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்பவே பிடிச்சு நிறைய பேர் பாராட்டு எல்லாம் வந்து வழங்கி வராங்க. அது மட்டும் இல்ல, சில நாளுக்கு முன்னாடி கூட ஒரு சிறுமிக்கு வந்து மருத்துவ செலவுக்கெல்லாம் முதலமைச்சர் நேர்ல போய் அவங்களுடைய எல்லா விஷயங்களையும் அவர் பாத்துக்கிட்டாரு. இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இவ்வளவு தூரம் எல்லாமே செய்து வர்றதுனால எல்லார்கிட்டையும் பாராட்டியும் பெற்றிருக்காரு. இப்ப வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல நிறைய விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கு. இவர் வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் ஆகட்டும், யார் வந்து அதிகாரிகளா இருக்காங்களோ அவங்க எல்லாம் சரியான விஷயங்களை செய்யணும், சரியான நடவடிக்கை எடுக்கணும், எதுவுமே வந்து சரியா செய்யாம இருக்க கூடாது. மக்கள் என்ன கேக்குறாங்களோ அதை சரியா செய்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய புது புது விஷயங்கள் எல்லாம் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் எல்லார்கிட்டயுமே இருக்குங்க. இதெல்லாம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது போல உங்களுக்கு பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.